வணக்கம் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட நாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளைய நம் திருச்சபை மகிழ்ச்சியின் ஞாயிறாக சிறப்பித்து கொண்டிருக்கிறது முதல் வாசகத்தில் ஏசையா இறைவாக்கினர் ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறுகிறார் அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் உண்கிற உணவோ உடுத்துகிற உடையோ போடுற லைட்டோ கட்டுற ஸ்டாரோ செய்கிற குடிலோ இதில் ஒன்றும் மகிழ்ச்சி வரப்போகிறதில்ல பத்து நாளில் அந்த மகிழ்ச்சியெல்லாம் காணாமல் போயிடும் ஆனால் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறக்கிற ஆண்டவரில் நான் கொள்கிற அந்த மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி ஆகையனால் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரில் மகிழ்ச்சி அடைய நாம் கற்றுக்கொள்வோம் இன்றைய பதிலுரை பாடல் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்பு அடையும் இன்னொரு வார்த்தை பாருங்க மகிழ்ச்சிக்கு பூரிப்பு அடையும் எதில் கடவுளில் சங்கீத ஆசிரியரும் அதைத்தான் சொல்கிறார் ஆகியனால் நம்ம ஜிலேபி திங்கிறதுலையோ அதிரசம் முறுக்கு திங்கிறதுலையோ பூரிப்பு அடையப் போகிறது கிடையாது அது தின்னுட்டு தண்ணி குடிக்கிறது வரைத்தேன் ஆனால் கடவுளில் என் உள்ளம் பூரிப்பு அடையும் ஒரு மகிழ்ச்சி அடையும் மகிழ்ச்சி அடையும் சந்தோஷம் அடையும் மகிழ்ந்திருப்பேன் ஆகினால பிரீமான சகோதர சகோதரிகளை பசித்தோருக்கு உணவு கடுங்கள் பூரித்திருப்பீர்கள் பூரித்திருப்பீர்கள் அதைத்தான் மறியாள் பாடுகிறாள் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது தாழ்நிலை நின்ற என்னை அவர் கடைக்கண் நோக்கினார் ஆகையனால அந்த மரியாளோடு சேர்ந்து நாமும் கடவுளில் பூரி படைவோம் இரண்டாவது வாசகத்துல பவுலடிகளா திரியுமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கடவுள் உங்களுடைய உள்ள மான்ம உடல் அனைத்தையும் காப்பாராக எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாத நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்குதா மகிழ்ச்சி இல்லையா மகிழ்ச்சி வந்தாங்களா மகிழ்ச்சி வரலையா மகிழ்ச்சி பாஸ் ஆனா மகிழ்ச்சி ஃபெயிலானனா மகிழ்ச்சி கிடைத்ததா மகிழ்ச்சி கிடைக்கலையா மகிழ்ச்சி மழை வந்ததா மகிழ்ச்சி மழை வல்லையா மகிழ்ச்சி வெள்ளம் வந்ததா மகிழ்ச்சி வெள்ளம் வடிந்ததா மகிழ்ச்சி எல்லா சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளு அதேனால தட் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷில் ஈக்வானமஸ் ரொம்பயும் நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது ரொம்பையும் வெறுக்கக்கூடாது நடுநிலையிலே இருக்கணும் ஆசையும் வெறுப்பும் அற்ற நிலையில் நடுநிலையில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது பிரிமண சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி நம்முடைய திருமுழுக்கு யோவானை அறிமுகப்படுத்துகிறது அவர் ஒளியை குறித்து சாட்சியம் கூற வந்திருக்கிறார் அவர் ஒளி அல்ல என்று வெளிப்படையாக சொல்கிறார் ஆகையினால் அவர்கள் நீர் யார் என்று கேட்கின்ற பொழுது வரவேண்டிய இறைவாக்கினரா இல்லை நீர் யார் அப்படின்னு கேட்க ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் பாலை நிலத்தில் ஒரு கூக்குரல் ஒலிக்கிறது இறைவாக்கினர் ஏசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார் ஆகையனால பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற பொழுது அதில் வருகிற மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர் இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல இயேசுவை குறித்து மக்களை தயாரிக்க அவர் வந்திருக்கிறார் ஆகையினால் அவருக்கு தலை போனாலும் பரவாயில்ல தயாரிக்கணும் எல்லாரையும் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறார் ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த குறுகிய காலத்தில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிற நாம் அனைவரும் மகிழ்ந்திருப்போமாக பூரிப்படைவோமாக மற்றற்ற மகிழ்ச்சி அடைவோமாக எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே சாண்டா கிளாஸ் வர்றாரு மகிழ்ச்சி வரும் ஸ்டார் கெட்டுறோம் மகிழ்ச்சி வரும் எல்லாரையும் கூப்பிட்டு உணவு கொடுக்குறோம் மகிழ்ச்சி வரும் இயேசுவின் குடிலை வீட்டில் நம்ம அமைக்கிறோம் அதில் ஒரு மகிழ்ச்சி வரும் எல்லாருக்கும் விடுமுறை எல்லாரையும் போய் சந்திக்கலாம் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கலாம் அதில் ஒரு மகிழ்ச்சி வரும் அதை காட்டிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவரை தேடுதல் ஒரு மகிழ்ச்சி அந்த ஞானிகளைப் போல அவரை போய் கண்டுகொள்ளுதல் அதில் ஒரு மகிழ்ச்சி அந்த இடையர்களைப் போல அவரை பாதுகாத்தல் சூசையப்பறை போல அதில் ஒரு மகிழ்ச்சி அவரை பராமரித்தல் அந்த மரியாளைப் போல அதனால் இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எளிமையாக வாழ்வோம் ஜெபித்து வாழ்வோம் அன்பு செய்து வாழ்வோம் நம்பிக்கையோடு வாழ்வோம் கீழ்ப்படிந்து வாழ்வோம் சுதந்திரத்தோடு வாழ்வோம் மகிழ்ந்திருப்போம் ஆகையினால் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும் ரெண்டாவது பணி செய்கிறதுல தான் மகிழ்ச்சி சோகமாக இருந்தோம்னா உள்ளுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருப்போம் எழுந்து போய் சேவை செய்தோம் என்றால் நம்முடைய உள்ளத்திலிருந்து இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வரும் ஓகே அதைத்தான் தான் மதத்திரேசா வாழ்க்கை முழுவதும் அவள் செய்த அதில் தான் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகையினால் இந்த இரக்கம் காட்டுதல் கனிவு காட்டுதல் தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்தல் சிரித்தல் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து கூறுதல் இதிலெல்லாம் ஒரு ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் அதை காட்டிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே நமக்கு மகிழ்ச்சி வரணும் அப்படின்னு சொன்னால் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய மகாப்பெரிய கொடை மகா பெரிய பரிசு மகா பெரிய கிஃப்ட்டு ஒரு ஒருத்தரை மன்னிக்கிறது நமக்கு எதிராக செய்த குற்றத்தை பொருள்படுத்தாமல் அவர்களை மன்னித்தல் அந்த மன்னிப்பில் தான் மகிழ்ச்சியே உண்டாகும் பிறகு பிரியமான சகோதர சகோதரிகளே ரொம்ப குதூகூலமாக இருக்க கற்றுக்கொள்ளணும் லைட் கட்டுறதுலேயும் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுலேயும் இசை இசைப்பதிலையும் ஜோடனு அந்த போடுறதுலேயும் ஆட்டம் பாட்டம் என்று ஒரு குதூகூலமாக இருக்கணும் அதில் தான் ஒரு மகிழ்ச்சி பிறகு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்ம குடும்பத்தில் யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு தனிமையா தனிமையாக இருக்கக்கூடாது புதிய ஒரு குடும்பத்தை நம்மளே உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடலாம் இல்லைன்னா இந்த பாவப்பட்டவங்களுக்கு பணி செய்கின்ற சகோதரிகளோடு சேர்ந்து கொண்டாடலாம் இல்லைன்னு சொன்னால் இந்த ஏழைகளை பராமரிக்கின்றவர்களோடு சேர்ந்து கொண்டாடலாம் என்னால் தனியாக கடந்துக்கிட்டு கதவு பூட்டிகிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது வெளியில் வரணும் வெளியில் வந்து ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கணும் அதில் தான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை உண்டாகும் பிறகு பிரியமான சகோதர சகோதரிகளே என்ன செய்தாலும் அன்பினால் உந்தப்பட்டு செய்கின்ற பொழுது நாம் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் அதனால் காத்துக்கிட்டே இருக்கக்கூடாது எனக்கு மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி வராது நம்ம தான் அந்த மகிழ்ச்சியை உருவாக்கணும் சோகத்தை கலைந்து மகிழ்ச்சியை உருவாக்கணுன்னா ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நல்லா படம் வரையணும் அதில் ஒரு மகிழ்ச்சி ஓகே எழுந்து ஓடணும் ஒரு ஐந்து மைல் ஆறு மைல் ஓடிட்டு வரணும் அதில் ஒரு மகிழ்ச்சி மலையில் ஏறணும் பாடணும் குளிக்கணும் நீந்தணும் ஜெவிக்கணும் கற்றுக்கொள்ளணும் புதுசாக பிறகு படம் பார்க்கணும் இதிலெல்லாம் ஒரு ஒரு மகிழ்ச்சி எதையெல்லாம் நாம் அன்பு கூர்ந்து செய்கிறோமோ அதில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் பிறகு பிரியமான சகோதர சகோதரிகளே நமக்கு நாமே பரிசு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக கிறிஸ்மஸுக்கு யாராவது துணி எடுத்து தருவாங்கன்னு இருக்க தேவையில்லை நீங்களே போய் உங்களுக்கு தேவையான துணியை எடுத்து அதை நல்லா கிஃப்டாக பார்சல் பண்ணி உங்களுக்கே கொடுக்க கற்றுக்கொள்ளணும் அதில் ஒரு மகிழ்ச்சி அது நீங்கள் அதுக்குள்ளே உரிமை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கே நீங்கள் பரிசு கொடுத்து கொள்வதற்கு அதில் ஒரு மகிழ்ச்சி இந்த ஷூவெல்லாம் நொந்து வெந்து போச்சு எல்லாம் ஓட்ட விழுந்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஷூ சாக்ஸ் எல்லாம் வாங்கி உங்களுக்கே கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிடணும் அதில் ஒரு மகிழ்ச்சி பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு சிலர் ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க அதில் மகிழ்ச்சியே வராது தூங்கிக்கிட்டே கிடப்பாங்க அதில் மகிழ்ச்சியே வராது ஆனால் எழுந்திருக்கணும் புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டணும் நல்லா நல்லா குளிக்கணும் நல்லா சுத்தமாகணும் நல்லா சீவணும் நல்லா நல்லா சிங்காரிக்கணும் நல்லா சிங்காரிச்சிட்டு அப்படியே அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் போய் பார்க்கணும் அதில் ஒரு மகிழ்ச்சி பிறகு பிரியமான சகோதர சகோதரிகளே கடைசியாக எந்த எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது இந்த கிறிஸ்மஸ்க்கு எந்த எதிர் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அதை கொடுப்பாங்க இதை கொடுப்பாங்க அங்கே போகலாம் இங்கே போகலாம் அங்கே சாப்பிட்லாம் இங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது எதிர்பார்ப்பு வைத்தாவே ஏமாற்றத்தை தான் உண்டாக்கும் அதேனால எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த கிறிஸ்மஸ்ஸில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் ஆகையனால பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அருமையான மகிழ்ச்சியின் நாட்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்போம் மக்களோட மகிழ்ச்சியாக இருப்போம் பணி செய்து மகிழ்ச்சியாக இருப்போம் சிரித்து மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம் குதூகூலமாக வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்ச்சியாக இருப்போம் ஆகையினால் நிறைய விதத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் பரிசு கொடுக்கிறது ஒரு மகிழ்ச்சி மன்னிக்கிறது ஒரு மகிழ்ச்சி புதிய ஒரு குடும்பத்தை உருவாக்குவது ஒரு மகிழ்ச்சி உணவை பகிர்ந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சி புது ஆடை அணிவது ஒரு மகிழ்ச்சி கடவுளுக்கு நன்றி சொல்வது ஒரு மகிழ்ச்சி மக்களுக்கு நன்றி சொல்வது நகிழ் ஒரு மகிழ்ச்சி வீட்டை சுத்தம் செய்து அதை அலங்கரிப்பது அதில் ஒரு மகிழ்ச்சி ஆகினால இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா உங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதாக செபிப்போமாக எங்களை அதிகம் அன்பு செய்கிற தந்தையே உமது திருமகனின் பிறப்பு எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக அந்த சக்கரையா பாடிய மகிழ்ச்சியின் பாடலை நாங்கள் பாடுவோமாக மரியாள் பாடிய அந்த மகிழ்ச்சியின் பாடலை நாங்கள் பாடுவோமாக சிமியோன் பாடிய அந்த மகிழ்ச்சியின் பாடலை நாங்கள் பாடுவோமாக அந்த தேவதூதர்கள் பாடிய அந்த பாடலை நாங்கள் பாடுவோமாக அந்த இடையர்களைப் போல மகிழ்ந்தோம்மை காண வருவோமாக ஞானிகளைப் போல பரிசு கொண்டு வந்து உம்மை ஆராதிப்போமாக எங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரும் மகிழ்ச்சியாக அமைவதாக ஆசிர்வதியும் அற்புதம் செய்யும் எல்லோரும் மகிழ்ந்திருப்பார்களாக ஆமேன்